ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் NCERT கிளாஸ் 6 சயின்ஸ் 6th சாப்டர் பார்ப்போம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இந்த சாப்டர் ரொம்ப பேசிக் சாப்டர் தான். இதோட அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், இது ரெண்டை வச்சு தான் இந்த சாப்டரே. இதில் மொத்தம் 7 ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த 7 ஆக்டிவிட்டிலே இந்த லெசன் முடிஞ்சிருது. இதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூனை வந்து ப்ளோ பண்ணுறோம், ஊதுறோம், அது வந்து பல்ச் ஆகுது. இது வந்து திரும்பவும் அந்த பலூன் வந்து நார்மல் சைஸ்க்கு வர முடியுமான்னு இதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து பலூன் வந்து ஐடென்டிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதை பல்ச் பண்ணால் வேறு ஷேப்புக்கு மாறுது, திரும்பவும் அதை ரிவர்ஸ் ஆகி அதோட ஷேப்புக்கே ஏர் போச்சுன்னா அதோடய ஷேப்புக்கே வந்துடுது. இதுதான் வந்து ஆக்டிவிட்டி 1. இது வந்து ரிவர்சபிள் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி 2 பார்த்தீங்கன்னா, பேப்பர்லே அந்த ஏரோப்ளைன் மாதிரி ராக்கெட் செய்கிறாங்க. அந்த டாய் ஏரோப்ளைன் வந்து ஆர்டினரி பேப்பர் வந்து முன்னாடி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்திருக்கும், அதை வந்து நம்ம வந்து அந்த ராக்கெட் ஷேப்புக்கு செய்கிறாங்க. செஞ்ச உடனே அதோடய ஷேப் மாறிடுது, அண்ட் திரும்பவும் அன்ஃபோல்ட் பண்ண உடனே அதோடய நார்மல் ஷேப் ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துடுது. இதுவும் ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச் தான். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா, இப்போ சப்பாத்தி மாவு இருக்குது, அது வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண உடனே ஸ்கொயர் ஷேப்போ இல்லை சர்க்கிள் ஷேப்போ அதை ஒரு அன்ஐடென்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதை திரும்பவும் அதை சப்பாத்தி ஷேப்புக்கு கொண்டு வரணும்னா அதை வந்து ரோல் பண்ணுறோம், ரோல் பண்ண உடனே அது சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துடுது. அதை திரும்பவும் நம்ம அந்த மாவு ஆக்கணும்னா அதோடய ஷேப் வந்து ரிட்டர்ன் ஆகிடுது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க, டேக் சம் டவ் அண்ட் மேக் எ பால், ட்ரை டு ரோல் அவுட் ஏ ரொட்டி, மேபி யூ ஆர் நாட் ஹாப்பி வித் திஸ் வித் இட் ஷேப் அண்ட் விஷ் டு சேஞ்ச் இட் பேக் டு எ பால் டவ் அகெயின். அதே தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபோர்த்து ஆக்டிவிட்டி பாருங்கள். இது வரைக்கும் மூணுமே வந்து நம்ம பார்த்தது வந்து ரிவர்சபிள் சேஞ்சு. இதே ஃபோர்த் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பலூன் எடுத்து ஊதுங்க, ஊதிட்டு அதை ஒரு ப்ரிக் பண்ணுங்கள், ஊசியோ இல்லை ஏதோ பென் வச்சு ப்ரிக் பண்ணிங்கன்னா அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகிடும், அதால் திரும்பவும் வந்து அதோடய ஷேப்புக்கு வர முடியாது. இது வந்து அன்ரிவர்சபிள் சேஞ்ச் ஆர் இர்ரிவர்சபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 5th ஆக்டிவிட்டி பாருங்கள். அதில் வந்து ஏரோப்ளைன் வந்து செஞ்சோம், இதில் வந்து கட் பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுறோம், திரும்பவும் இது ஸ்கொயர் ஷேப்புக்கு பேப்பராக மாறோன்னா மாறாது, ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இதுவும் வந்து ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 6th ஆக்டிவிட்டி பாருங்கள். 6th ஆக்டிவிட்டியில் என்னென்னா, அதுதான் அந்த சப்பாத்தியை வந்து இதில் வந்து சப்பாத்தியை சுட்டுட்டாங்க, இது பண்ண ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து திரும்பவும் மாவு ஆக முடியும்னா முடியாது, திரும்பவும் வேறு ஷேப்புக்கு மாற்றினாலும் மாற்ற முடியாது. இதுவும் வந்து ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இது தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேப்லெட் காலமில், எது ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள்னு. ரா எக் அண்ட் பாயில்டு எக், சாதாரண முட்டை, அதுக்கப்புறம் அதை வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை, இது வந்து ரிவர்சபிளாக இர்ரிவர்சபிள்னு கேட்குறாங்க. இது நிச்சயமாக இர்ரிவர்சபிள் தான், ஏன்னா மாற்ற முடியாது நம்மளால். இது மாதிரி இந்த டேப்லெட் கலம் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள்ஸ் தான், கிரைண்ட் டு ஃப்ளோர், கோல்ட் மில்க் டு ஹாட் மில்க்கு, இது எல்லாமே கோல்ட் மில்க் டு ஹாட் மில்க் வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் தான், ஏன்னா திரும்பவும் நம்மளால் கூல் பண்ண முடியும் அந்த மில்க்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குட் தேர் பி அதர் வேஸ் டு பிரிங் ஏ சேஞ்ச், சேஞ்ச் வந்து இது மட்டும் இல்லாமல் வேறு மெத்தட்ஸ் மூலிமா கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த அயன் ராட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட டூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வுட்டில் அட்டாச் ஆகிருக்கும், அந்த வுட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற அயன் வந்து ஹீட் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணால் மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ரொம்ப முக்கியம், இந்த எக்ஸ்பேண்ட் பார்த்துங்க, இதெல்லாம் பேசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கூல் வாட்டர் பண்ணுவாங்க, கூல் வாட்டர் போர் பண்ணுவாங்க, கூல் ஆச்சுன்னா அது வந்து திரும்பவும் கான்ட்ராக்ட் ஆகும். இதுவும் ஞாபகம் வச்சுங்க, கான்ட்ராக்ட், எக்ஸ்பேண்ட், கான்ட்ராக்ட், ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதே தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வீல் ரிம்மில் வந்து அந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை ஹீட் பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், நெக்ஸ்ட் அதில் அந்த உடன் ரிம்மில் பொருத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூல் பண்ணாங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆகிடும். இது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, கேண்டலு, கேண்டலை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக பேர்ன் பண்ணாங்கன்னா கேண்டல் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும்,
அந்த கேண்டலை திரும்பவும் அதே ஷேப்புக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்டாக இரிவர்சபிள் சேஞ்ச் ஆனும். இந்த லெசன் ஃபுல்லாகவே ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் சேஞ்ச் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஊதுவத்தி இருக்குது பார்த்தீங்களா, இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னால் அதே தான் ஊதுவத்தி, இன்சென்ஸ் INCENSE இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, பேர்ன்ஸ், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, மேட்ச் ஸ்டிக்ஸு, இது எல்லாமே காமன் தான். இதெல்லாம் பேர்ன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கேஸஸும் அண்டு ஆஷஸும் தான் நமக்கு கிடைக்கும். அந்த கேஸஸ் வந்து நமக்கு ஸ்மெல் ஃபார்மில் தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இதுவும் வந்து ரிவர்சபிள் இரிவர்சபிள் சேஞ்ச் பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே பேராகிராஃப் பாருங்கள், ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கர்ட் இஸ் ஆடட் டு வார்ம் மில்க், த மில்க் இஸ் ஸ்டிர்ட் அண்ட் இஸ் செட் அசைட் ஃபார் ஏ ஃபியூ ஹவர்ஸ் அட் ஏ வார்ம் பிளேஸ், இன் ஏ ஃபியூ ஹவர்ஸ் த மில்க் சேஞ்சஸ் இன் டு கர்ட். இதில் வந்து பால் வந்து தயிர் ஆகிறது சொல்லியிருக்காங்க, இது வந்து ரிவர்சபிளான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரிவர்சபிள் கிடையாது, பால் வந்து தயிர் ஆச்சா திரும்பவும் வந்து நம்ம பாலை மாற்ற முடியாது. அவ்வளோதான் இந்த இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதில் இந்த லெசன், அவ்வளோதான். இந்த லெசன் ஃபுல்லாகவே வெறும் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் சேஞ்சஸ் தான், பேசிக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துருக்கோம், எவாப்ரேஷன் வந்து அந்த சால்ட் எவாப்ரேட் ஆகுது அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங், அவ்வளோதான். இதில் சம்மரி பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்ட் சம் கெனாட் பி ரிவர்ஸ்டு, அண்ட் ஏ சேஞ்சஸ் மே அக்கர் பை ஹீட்டிங் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆர் பை மிக்சிங் இட் வித் சம் அதர். இதில் மெல்ட்டிங் என்னென்னா இப்போ ஒரு ஐஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா வாட்டர் ஆகிடும், அதை திரும்பவும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஐஸ் ஆகிடும். இது வந்து ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச் தான், அவ்வளோதான். இது எவாப்ரேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, சால்ட் வந்து எவாப்ரேட் ஆகி சீ வாட்டர்லேருந்து எப்படி சால்ட் எடுக்கிறாங்கன்னு, எவாப்ரேட் ஆச்சுன்னா அந்த வாட்டர்லேருந்து நமக்கு சால்ட் தனியாக கிடச்சிரும். இதுவும் வந்து ஒரு ரிவர்சபிள் தான். இதுதான் வந்து எவாப்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா, இது சா ஆஃப் எ பீஸ் ஆஃப் ஃபுட்டு, ஃபுட்டை அதை கிரைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இரிவர்சபிள் சேஞ்ச். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் கேண்டி வந்து ஐஸ், அதான் இப்போ சொன்னது தான், அது வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ரிவர்சபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசால்விங் ஆஃப் சுகர் ரிவர்சபிள் தான், குக்கிங் ஆஃப் ஃபுட் இரிவர்சபிள், ரைப்பனிங் ஆஃப் மேங்கோ இரிவர்சபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் ஆஃப் மில்க் பால் புளிச்சிடுச்சுன்னா இரிவர்சபிள். இதுதான் வந்து இந்த சாப்டரு. டவுட்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்டு நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வீடியோ போடுறோம், கூடவே நர்சிங் வீடியோஸும் போடுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நர்சிங் சாப்டர் வைஸாக போகிறோம், அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டரில் செவன்த் சாப்டர் பார்ப்போம்.